கிருஷ்ணகிரி அருகே கோவில் சொத்துக்களை கொள்ளையடிப்பவர்களை துணை போகும் இந்து அறநிலையத்துறையினரை கண்டித்து கிராம மக்கள் கருப்பு கொடி காட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். கிருஷ்ணகிரி அருகே அவதானம்பட்டி கிராமத்தில் சுமார் 400 ஆண்டுகள் பழமையான மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவில் பெங்களூரு சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருப்பதால் அந்த வழியாக வாகனங்களில் செல்லும் பக்தர்கள் தங்களுடைய வாகனங்களை நிறுத்தி அம்மனை வழிபட்டு செல்வார்கள். இதனால் எப்போதும் கோவில் கூட்டம் அதிகமாக இருக்கும். இதனால் வருமானமும் அதிக அளவில் வரத்துவங்கியுள்ளது. இந்நிலையில் கடந்த சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு அவதானம்பட்டி மாரியம்மன் கோவில் நிர்வாகத்தினை இந்து அறநிலையத்துறையினர் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளார்கள். இந்நிலையில் இந்து அறநிலையத்துறையினர்களின் உதவியுடன் கோவில் வருமானத்தை ஒரு சிலர் கொள்ளையடிப்பதை தடுக்க வேண்டும் என அவதானப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு கொடுத்துள்ளார்கள். ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்தும் கோவிலில் முறையாக அறங்காவலர் தேர்தல் நடத்திட வலியுறுத்தியும் கிராம மக்கள் அவதானப்பட்டி கிராம மக்கள் கருப்பு கொடி காட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் அவதானப்பட்டி அருள்மிகு மாரியம்மன் கோயில் பழமை வாய்ந்த 450 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து பரம்பரை கோயிலாகும். இந்த பரம்பரை நாங்கள் தான் சிஆர் திருப்பதி கொண்டு முன்னோர்கள் தான் பண்ணி வந்திருக்கிறார்கள். இது HRHC 1976 ஆண்டு HRHC ஆணையாளர் கண்ட்ரோலுக்கு போச்சு. ஆணையால் கண்ட்ரோல் பண்ணாலையும் இந்த குழு தலைவர் தேர்தல் எடுக்காதனால பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்தது. அந்த ஊழலை கண்டித்து இன்று காலை 5/6/2017 அன்று கருப்பு கொடி போராட்டம் கட்டி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். மேலும் இதன் மேல் நடவடிக்கை இல்லை என்றால் குழு தலைவர் தேர்தல் நடைபெறவில்லை என்றால் வருகின்ற ஜூன் மாதம் 19 சென்னை ஆணையாளர் இந்து அறநிலையத்துறை அலுவலகத்து முன்னாக மாபெரும் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துவோம். உடனடியாக இந்து அறநிலையத்துறை இணையாளர் சேலம் மண்டல இணையாளர் உத்தரவு போட்டு உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும். இந்த தேர்தல் நடத்தினால்தான் ஊழல் நடைபெறுவதை தடுக்க முடியும். அதனால் குழுத்தலைவரை உடனடியாக தேர்தல் நடத்தினால் நாங்கள் உண்ணாவிரதத்தை 19 கைவிடப்படுகிறோம்.